தமிழர் எச்.டி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். ஜல்லிக்கட்டை தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்பது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. மே 11 இயக்கம் ஒருங்கிணைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இயக்குநர் அமீர் வெற்றிமாறன், பாடலாசிரியர் ஸ்னேகன், மே 11 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய இயக்குநர் அமீர், ஜல்லிக்கட்டு விளையாட்டு நமது பாரம்பரியம். அந்த ஜல்லிக்கட்டை நடத்த தமிழக அரசு கொடுத்த அனுமதியை சட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று பாஜகவின் விலக்குகள் நல வாரியம் மற்றும் பீட்டா ஆகிய இரண்டு அமைப்புகள் ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும், அந்த வழக்கில் ஜல்லிக்கட்டில் மாடுகள் துன்புறுத்தப்படுகின்றது, பலருக்கு உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது என்றும் வாதங்களை முன்வைத்திருக்கின்றனர். வாதங்கள் முடிந்து இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை நோக்கி காத்திருக்கின்றோம். இந்த தீர்ப்பு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் வரலாம். ஆனால் இது தொடர்பான தீர்ப்பு எப்படி வரும், நமக்கு சாதகமாக வருமா என்று ஐயப்பாடு இருக்கிறது எனவும் தெரிவித்தார். 2017 அப்படி ஒரு மாபெரும் போராட்டத்தை மக்கள் எழுச்சி நடத்தி தன்னெழுச்சியாக நடந்த அந்த போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசே நேரடியாக முன்வந்து ஒரு சட்டம் இயற்றி அந்த ஜல்லிக்கட்டை மீண்டும் நடைபெறச் செய்வதற்கான ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த தமிழக மண்ணில் நிகழ்ந்தது என்பதை நீங்கள்லாம் அறிஞ்சிருப்பீங்க. ஆனால் அதற்கு பின்னால் இப்போ தொடர்ச்சியாக ஒரு 4 வருஷம் ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த தமிழக அரசின் சட்டத்தை தடை செய்ய தமிழக அரசு அனுமதித்த இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு தடை விதித்தும் இந்த சட்டத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி இரண்டு அமைப்புகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. ஒன்று பாஜக அரசை சேர்ந்த விலங்குகள் நல வாரியம், இன்னொன்று வழக்கம் போல் அந்த பீட்டா என்கின்ற அமைப்பு. இந்த இரண்டு அமைப்புகளுமே இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யணும்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுத்து அந்த வழக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கிறது. அதில் அவங்க எடுத்து வச்சிருக்கிற ஆதாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆங்கில இந்து பத்திரிகையில் வந்த ஆதாரங்களை எடுத்து இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடைபெறும் பொழுது மாடுகள் வந்து வதை செய்யப்படுகிறது, மாடுகள் துன்புறுத்தப்படுகிறது, மனிதர்கள் வந்து இறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரெப்யூட்டடு மேகசின் அப்படின்றத காமிச்சு ஆதாரத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் வாதங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வாதங்கள்லாம் நடந்து முடிந்து அந்த வழக்கு இறுதி தீர்ப்பை நோக்கி காத்திருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் மீண்டும் இங்கே ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. அப்போ இந்த தீர்ப்பு எப்போ வரப்போகுதுன்னா, பிப்ரவரியில் வரலாம் அல்லது மார்ச்சில் வரலாம், ஏப்ரலில் வரலாம், எப்போ வரப்போகுதுன்னு தெரியலை. ஆனால் இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக வருமா, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வருமா அப்படின்றது இன்னும் ஒரு ஐயப்பாட்டில் தான் இருக்குது. ஒரு ஐயப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவங்க உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வச்ச வாதங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்களாக்கும், ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்கள்லேயே ஏறுதழுவுதல் குறித்து இருக்குது. அதாவது உலகத்திலேயே ஒரு பாரம்பரிய விளையாட்டு ஒன்று இருக்கும்னு சொன்னால் அது ஜல்லிக்கட்டாக தான் இருக்க முடியும், ஏறுதழுவலாக தான் இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு என்ன கொடுமை நடக்குதுன்னு சொன்னால், நம்மை ஆளுகின்ற அரசு, நம் மீது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் போன்றவர்கள்லாம் ஆன்லைன் ரம்மிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த விளையாட்டுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, தடை செய்ய வேண்டிய சூதாட்டங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துக்கிட்டு பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை வந்து இது பாரம்பரிய விளையாட்டு கிடையாது அப்படின்னு வாதங்களை முன்வைக்கிறாங்க. அப்போ நம்ம இதை முன்வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இந்த வருடம் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெறும், ஆனால் அடுத்த வருடம் நடைபெறுமா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஸோ அதனால் இந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ளே இந்த ஜல்லிக்கட்டை பாரம்பரிய விளையாட்டுக்குள்ளேயும் பாரம்பரிய சின்னத்துக்குள்ளேயும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதான் நோக்கம். அதை பொதுவெளியில் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. இந்த கருத்தை முன்வைத்து தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து அவருடைய மே 17 இயக்கத்தின் சார்பாக நாளை ஒரு மாநாட்டு ஒன்றை நடைபெற்றுவதற்காக அவர் ஏற்பாடு செஞ்சுருக்கார். ஸோ அந்த மாநாட்டிற்கு அழைப்பு கொடுத்தார், நண்பர் என்ற அடிப்படையில், தோழர் என்ற அடிப்படையில். ஸோ அது திரைத்துறையை சார்ந்த நான், வெற்றிமாறன், சினேகன் போன்றவர்கள்லாம் மாநாட்டுக்கு வர முடியாது, அதில் அரசியல் இருக்கும், அந்த அரசியல் அது நீங்கள் பார்த்துக்க வேண்டிய வேலை. இந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஏன்னா தொடக்க காலகட்டத்திலேருந்தே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருந்ததுனால இதை பத்திரிகையின் மூலமாக, உங்களின் மூலமாக தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் மீண்டும் இதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சி தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கோம். எங்களுடைய நோக்கம் இது தான். மத்திய அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இதை வந்து பாரம்பரிய விளையாட்டில் ஜல்லிக்கட்டை சேர்க்கணும், நீங்கள் கெஜெட்டில் கொண்டு வந்தால்தான்
ஏற்கனவே இருக்கக்கூடிய விலங்குகள் பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் பட்டியலிருந்து மாட்டை எடுக்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். மீண்டும் இந்த ஜல்லிக்கட்டையும் அதில் சேர்க்கணுன்றது இந்த பத்திரிகையால் சந்திப்புடைய நோக்கமாக இருக்கிறது. Like and subscribe to Abler HD Canada and press the bell icon to